இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. மனித இனம் கண்டுபிடிச்ச எல்லா பெரிய பெரிய விஷயங்களும் ஏதோ ஒரு மனுஷனோட ஆசையில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆசை எப்பயுமே மனுஷனை வேகமா ஓட வைக்கிற ஒரு விஷயம். ஆனா அந்த ஆசை பேராசையா மாறும்போதுதான் மனுஷன் அழிவு பாதையை நோக்கி போறான். எதிரெதிரில ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணப்படுற அந்த ரெண்டு பங்களாக்களையும் அந்த ரோட கிராஸ் பண்ணி போற யாராலையும் மிஸ் பண்ண முடியாது. அன்வர் பாயோட டபுள் பங்களான்னா போட் கிளப்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். போட் கிளப்ல ஒரு வீடு வாங்குறதுன்றதே எல்லாருக்கும் கனவா இருக்கும் போது டபுள் பங்களா வாங்கி அந்த பங்களால ஒண்ணுல அவர் ஃபேமிலியோட குடியிருக்காரு. இன்னொரு பங்களா அவர் வச்சிருக்கிற ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்ஸ் கலெக்ஷனுக்காகவே வச்சிருக்காரு. 8000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பங்களா, அந்த பங்களா முழுக்க வெறும் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் கலெக்ஷன் மட்டும் தாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருந்தது. பணம் இருக்குன்றதுனால இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாய் காதுபட புலம்புனவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா பாய் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். ஏன்னா பாய்க்கு அவரோட கலெக்ஷன்ஸ் மேல அப்படி ஒரு பிரியம். 8000 ஸ்கொயர் ஃபீட் பங்களாவை சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணி சுத்தி 8 சர்வைலன்ஸ் கேமரா ஃபிட் பண்ணி வீடு முழுக்க கலர் கலரான லைட்டிங்ல போட்டோஸ்க்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி செட் பண்ணி இன்டீரியர் டிசைனரை வச்சு ஸ்பெஷலா டிசைன் பண்ணின்னு அந்த வீடை ஒரு முழு ரசனையோட மாத்திருப்பாரு. பாய் என்ன பிசினஸ் பண்றாரு, அவருக்கு எப்படி இவ்வளவு பணம் அப்படிங்கறத பத்தி ஏரியாக்குள்ள யாருக்கும் பெருசா நாலேஜ் கிடையாது. ஆனா ஃபாரின்ல இருந்து சில பேர் வருவாங்க, அவங்கள பாய் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவாரு. எல்லாத்தையும் அவருடைய கலெக்ஷன்ஸ் பத்தி பெருமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்றது ஏரியால இருக்கிறவங்களுக்கு அரசல் பொரசலா தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு யூரோப்ல இருந்து வந்திருக்கிற ஒரு 8 பேரை கூட்டிட்டு அவருடைய பங்களாக்குள்ள வராரு பாய். கேர்டேக்கர் வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க குடுத்துட்டு ஓரமா பவ்யமா கைய கட்டி நின்னுட்டு இருக்காரு. பாய் தன்னுடைய ஒவ்வொரு கலெக்ஷன் பக்கத்திலயும் பெருமையா நின்னு அதோடைய ஹிஸ்டரி, எங்க வாங்கின, எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு கிட்ட வர்ற பாய் ஒரு பெயிண்டிங் கிட்ட நின்னு ரொம்ப நேரம் உத்து பாக்குறாரு, எதையுமே பேசாம. ஒரு மெலிதான தலையசைத்தலுக்கு அப்புறமா அடுத்த பெயிண்டிங் கிட்ட போறாரு பாய். முழுக்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாரின்ல இருந்து வந்த அந்த 8 பேரும் கிளம்பி வெளியில போறாங்க. வீட்டுக்குள்ள திரும்ப வர்ற பாய் ரொம்ப கோவமா கேர்டேக்கரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்த பெயிண்டிங் எங்கடா, யாரா அதை மாத்தி வச்சது, இப்ப எங்கடா அது? எந்த பெயிண்டிங் பாய், எல்லாமே இங்கதானே இருக்கு. டேய், இந்த வேண்டா பெயிண்டிங் ஒரிஜினல் எங்கடா? பாய் பாய், என்ன பாய் கேக்குறீங்க? பாய் கத்துன கத்தோட காரணம் புரியாம முழிச்சிட்டு இருந்தாரு கேர்டேக்கர். கோமா அங்க இங்கேயும் நடக்கிற பாய் போன கையில எடுத்து போன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹலோ கமிஷனர் ஆபீஸா, நான் அன்வர் பாய் பேசுறேன். எங்க வீட்டுல ரெண்டு பெயிண்டிங் மிஸ் ஆகுது, ஒரு ஆபீசரை உடனே அனுப்ப முடியுமா? பாய், பெயிண்டிங் மிஸ் ஆகுறதுக்கெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஏன் பாய் இப்படி பண்றீங்க? சாதாரண பெயிண்டிங் இல்ல சார், காணாம போன ஒவ்வொரு பெயிண்டிங்கோட விலையும் 3 கோடி. அன்வர் பாயோட கலெக்ஷன்ஸ்ல இருந்து 2 பெயிண்டிங் மிஸ் ஆகுது. காணாம போன 2 பெயிண்டிங்கோட ஒட்டுமொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 6 கோடி. இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த பெயிண்டிங்க வாங்குறதுக்கு பல உலக நாடுகள்ல இருந்து ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்கன்றது பாயோட ஆர்குமெண்ட். காணாம போன பெயிண்டிங்க பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்த போலீஸ்காரங்க அவங்களுடைய விசாரணையை செஞ்சுட்டு இருக்காங்க. 8000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற அந்த பங்களாவை ஒரு தடவை சுத்தி பாக்குறாரு. எந்தெந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு, மொத்தம் 8 இருக்கு சார், ஹால்ல பெயிண்டிங்ஸ் இருக்கிற இடத்துல 2, மேல ஸ்டாம்ப்ஸ் அண்ட் அதர் வேல்யூபிள்ஸ் இருக்கிற இடத்துல 3, கார்டன்ல 1, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் 1, பேக் என்ட்ரன்ஸ் 1. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைக்குமா? எடுத்து தர சொல்றேன் சார். சிசிடிவியோட ஃபுட்டேஜ கலெக்ட் பண்ற இன்ஸ்பெக்டர் அதை எல்லாத்தையும் டீடைல் ரிப்போர்ட்டுக்காக சைபர் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த பங்களாக்கு யாரெல்லாம் ரெகுலரா வரவங்க? கேர்டேக்கர் பங்களாலேயே தான் தங்கி இருக்காங்க. கார்டனர் காலையிலயும் சாயந்தரமும் 2 வேளை வந்துட்டு போவான். மத்தபடி நானும் என் மேனேஜர் வருவோம், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஆனா என் கூட தான் எல்லாரும் வருவாங்க. பாய் கிட்ட முதல் கட்ட விசாரணையை முடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். 2 பெயிண்டிங், ரெண்டோட ஒட்டுமொத்த மதிப்பு 6 கோடி. யாரு கிட்ட இதை கொடுக்க முடியும்? இதை வாங்கக்கூடிய ஆளுங்க யாரு? எப்படி இந்த பெயிண்டிங்க இங்க இருந்து திருட முடியும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ள. ஆனா அதெல்லாம் விட முக்கியமான கேள்வி, பணத்தை திருடாம இந்த பெயிண்டிங்க திருடுறாங்கன்னா இந்த பெயிண்டிங்க பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும். பாய் கிட்ட அடுத்த நாள் கேட்க வேண்டிய கேள்விகள்ல சில கேள்விகளை இன்ஸ்பெக்டர் மைண்டுக்குள்ள நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த நேரத்துலதான் சப் இன்ஸ்பெக்டர் இருந்து ஒரு கால் வந்து, சார் இந்த காணாம போன பெயிண்டிங் வாங்கக்கூடிய ஆளுங்க யார் யாருன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன் சார். அப்பதான் பாய் வந்து பெயிண்டிங் இன்சூர் பண்ண விவகாரம் தெரிய வந்தது சார். யோ, அதெல்லாம் யூஸ்வலா நடக்கிறதானியா சார்? பெயிண்டிங் தொலைஞ்சு போனாலோ இல்ல டேமேஜ் ஆனாலோ பாய்க்கு வரக்கூடிய இன்சூரன்ஸ் பணம் 7 கோடி சார். ஒரு பெயிண்டிங் பத்தின இவ்வளவு தெளிவான மதிப்பு இருக்கிற ஒரு ஆள் தான் இதை திருடி இருக்க முடியும். அப்படி யார் இதை திருடி இருப்பான்ற இன்ஸ்பெக்டர்
உங்களோட கேள்விக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆன்சரா அமைஞ்சது. பாய் வீட்டுல காணாம போன ரெண்டு பெயிண்டிங்கையும் பாய் இன்சூர் பண்ணிருக்கிறாரு. மார்க்கெட்ல இப்ப இருக்க வேல்யூ அப்படின்னு பாய் சொன்ன 6 கோடியை விட 1 கோடி ஜாஸ்தியா இன்சூரன்ஸ் பணம் வரும்ன்ற தகவல் இன்ஸ்பெக்டருக்கு புதுசா இருந்து. திருடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறவன் கஷ்டப்பட்டு பாய்கிட்ட இருக்கிற பணத்தையே டைரக்டா திருடாம எதுக்கு இந்த பெயிண்டிங்க திருடி அதன் மூலமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு இன்சூரன்ஸ்ன்றது ஒரு புது ஆங்கிள் சேர்த்துது. பாய்கிட்ட சேர்க்க வேண்டிய கேள்விகள் லிஸ்ட்ல அதையும் சேர்த்துட்டு பாய விசாரிக்க கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். பாய் இந்த பெயிண்டிங் எங்க இருந்து வாங்கினாரு, இத வாங்கும் போது அவருக்கு போட்டி யாரு, இந்த பெயிண்டிங்க்கு பர்டிகுலரா வேற யாராவது போட்டி போட்டாங்களா, ஒருவேளை அது காரணமா இருக்குமான்ற ஏகப்பட்ட கேள்விகளோட விசாரணை ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். இந்த பெயிண்டிங் எங்க வாங்கினது? ரெண்டு பெயிண்டிங்கையும் யூகேல தான் வாங்கினேன். இத உங்ககிட்ட இருந்து திருடுற அளவுக்கு ஏலத்துல யாராவது உங்க கூட காம்பீட் பண்ணாங்களா சார்? அங்க வந்திருந்தவங்க பல நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க சார். இங்க போட் கிளப்ல இருக்க என் பங்களாக்கா திருட வருவாங்க. இன்ஸ்பெக்டரோட எந்த கேள்விக்கும் சரியான பதில சொல்லாம நடுவுற மாதிரியே பதில் சொல்லிட்டு இருந்தாரு பாய். விசாரணை முழுக்க பாய் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. என்ன காரணமா இருக்குன்ற யோசனை இன்ஸ்பெக்டருக்கு இருக்கும் போதே விசாரணையோட முடிவுல பாய் இன்ஸ்பெக்டர்ட்ட கேட்டாரு, என்னோட பங்களாக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? பாய், இதுவே ஒரு தெஃப்ட் கேஸ், இல்ல என்ன காரணத்துக்காக உங்களுக்கு நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? சரி பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். படத்தை காணோன்றதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கேக்குறாரு, சும்மா இருக்கிற வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேக்குறாருன்னு ஒரு கடுப்புல பாய திட்டே வீட்டுக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அடுத்த நாள் காலையில அவர் எந்திரிக்கும் போது வந்த போன் கால் இந்த ஒட்டுமொத்த கேஸையும் தசமாத்துச்சு. இன்ஸ்பெக்டர் சார், அன்னூர் பாய் இறந்துட்டாரு. பாயோட கலெக்ஷன்ஸ்ல இருந்து ரெண்டு பேமஸ் ஆன பெயிண்டிங் காணோன்ற கேஸ விசாரிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு பாய் இறந்துட்டாருங்கிற தகவல் அதிர்ச்சியை கொடுக்குது. நேரா கிளவி பாயோட பங்களாக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். பெட்ரூம்ல கீழே விழுந்து கிடந்தாரு பாய். பாயோட வலது கை பக்கம் ஒரு கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு கிடந்தது. நைட் தூங்கறதுக்கு முன்னாடி மாத்தின நைட் டிரெஸ்ல இருக்கிறாரு பாய். வேற எந்த சேதமும் இல்ல, வேற எங்கேயும் அடிபட்டதுக்கான அடையாளமோ இல்ல உயிர் பிரியறதுக்கான காரணம்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமாங்கிற டவுட்ல போரன்சிக் லேப்ல இருந்து ஆளுங்களை வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர். சம்பவம் நடந்த இடத்துல அப்நார்மலா வேற ஏதாவது இருக்குதான்னு போலீஸ் டீம் வெரிஃபை பண்ற நேரத்துல போரன்சிக் டீம்ல இருந்து வர்றவங்க முதல் கட்ட விசாரணையை முடிச்சிட்டு பாடிய லேபுக்கு கொண்டு போறாங்க. கடைசியா யார் அவரை உயிரோட பார்த்தது? ஆனா சார், எத்தனை மணிக்கு? ஒரு 10:30 இருக்கும் சார். இந்த கிளாஸ் ஒண்ணு சைட்ல உடஞ்சு கிடக்குது, அது என்னது? ஐயா எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி பால் சாப்பிடுவாரு, நான் தான் எத்தனை வந்து கொடுத்தேன். அந்த ரூம்ல வேற எதுவுமே வித்தியாசமாவே இல்ல. ரெகுலரா பாய் யூஸ் பண்ற பொருட்கள் அந்தந்த இடத்துல இருக்கு, எதுவுமே மாற்றப்படல. நேத்து சாயங்காலம் தனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்ட பாய் இன்னைக்கு காலையில இறந்திருக்கிறாரு. ஒருவேளை இது வெறும் கோயின்சிடன்ஸா தான் இருக்குமோ அப்படிங்கிற டவுட்ல வராரு இன்ஸ்பெக்டர். அட்டோப்சிக்கு பாடியை எடுத்துட்டு போன லேப்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க, அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு அதனாலதான் பாய் இறந்திருக்கிறாருன்னு. சோ இது சூசைடா இருக்கலாம் அல்லது கொலையா இருக்கலாம், நேச்சுரல் டெத் இல்லன்ற முடிவுக்கு வராரு இன்ஸ்பெக்டர். கடைசியா அவர் குடிச்ச பால்ல தான் தூக்க மாத்திரை எக்ஸ்ட்ராவா கலந்திருக்குன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பால் கொண்டு வந்து கொடுத்த வேலைக்காரனையும் அதை ரெடி பண்ண சமையல்காரரையும் விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ரெண்டு பேருமே அந்த மாதிரி எதுவுமே தங்களுக்கு தெரியாதுன்றத சாதிக்கிறாங்க. ஒரு சம்பிரதாய விசாரணைக்கு ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி வாசல் கிட்ட போகும்போது, சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி சூசைட் இல்ல ஐயா. எப்படி சொல்றீங்க? பாய் எழுதுறது எல்லாமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாரு, ஆனா அவர் ஒரு லெப்ட் ஹேண்ட். பொருள் எடுக்கிறது, காஃபி குடிக்கிறது எல்லாமே லெப்ட் ஹேண்ட்ல தான் இருக்கும். அவர் நான் 15 வருஷமா பாத்துட்டு இருக்கேங்க, ஆனா இன்னைக்கு அந்த பால் கப்பு வலது பக்கமா கீழே விழுந்து உடஞ்சிருந்தது. பால்ல எக்ஸ்ட்ராவா தூக்க மாத்திரை கலந்திருந்ததுதான் பாயோட இறப்புக்கு காரணம்னா, பாய் அந்த கப்பை தானா எடுத்து குடிச்சிருந்தா ஒரு லெப்ட் ஹேண்டரோட கையில இருந்து ஸ்லிப் ஆகுற கப் இடது கை பக்கம் தான் விழுந்திருக்கணும், ஆனா கப்பு கீழே விழுந்திருந்தது வலது கை பக்கம். சோ பாய் அவரா அந்த பாலை குடிக்கல, யாரோ குடிக்க வச்சிருக்காங்க. யார் அது? அன்வர் பாய். 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுல இருந்து 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள வேல்யூபிளான 2 பெயிண்டிங்க காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. தன்னுடைய வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. அடுத்த நாள் காலையில அவர் இறந்து போயிருக்காரு. இன்ஸ்பெக்டரோட கணக்குப்படி இது கண்டிப்பா கொலையாதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இருக்கிற சந்தர்ப்பங்கள் சாட்சியங்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லுது. ஆனா யாரு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, பெயிண்டிங்க திருடினதும் கொலை பண்ணதும் ஒரே கும்பல் தானான்றதுல இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகங்கள் இருந்தது.
இருந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜ ஃபுல்லா செக் பண்ணி பாக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சாயங்காலம் 6:30 மணிக்கு பவர் கட் ஆயிருக்கு. 6:40 வரைக்கும் திரும்ப கரண்ட் வரவே இல்ல. என்னாச்சுன்றத இன்ஸ்பெக்டர் ஏரியால விசாரிக்கும் போது அன்னைக்கு அந்த ஏரியா முழுக்கவே 6:30 to 6:40 பவர் கட் ஆயிருக்கு. சோ யாராவது ஒருத்தர் பெயிண்டிங்க மாத்தி வைக்கிறதுனா அதை விட சரியான நேரம் கிடைக்கவே முடியாது. அல்லது அந்த நேரத்தை பிளான் பண்ணிதான் பெயிண்டிங்க மாத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வியோட இன்ஸ்பெக்டர் திரும்ப அன்வர் பாய் இல்லாத அந்த பங்களாக்கு போறாரு. அவ்வளவு பெரிய வீடு, 8 சிசிடிவி கேமரா, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் இருக்கிற அன்வர் பாய் கிட்ட கரண்ட் போனா வர்றதுக்கு ஒரு ஜெனரேட்டர் இருக்காதாங்கிறது தான் இன்ஸ்பெக்டரோட முதல் கேள்வி. கேர் டேக்கரை பார்த்த இன்ஸ்பெக்டர் கேட்க ஆரம்பிச்ச அந்த முதல் கேள்வியிலேயே இன்ஸ்பெக்டரோட குழப்பம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜெனரேட்டர்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆனதுனால அது சர்வீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் போன அன்னைக்கு ஜெனரேட்டர் கரெக்டா ஆன் ஆகல. இல்லன்னா ஜெனரேட்டர் எப்பயுமே கரண்ட் போன 3rd செகண்ட்ல ஆன் ஆயிடும்னு சொல்றாரு கேர் டேக்கர். சார், ஆனா இன்னைக்கு ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகவே இல்ல சார். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ஜெனரேட்டர் கம்பெனி 3 வாட்டி கூப்பிட்டேன் சார். எதிர்பார்க்காத ஒரு பவர் கட் மாதிரியோ, எதேச்சியா நடந்த ஒரு ஜெனரேட்டர் ஷார்ட் சர்க்கியூட் மாதிரியோ இல்ல இன்ஸ்பெக்டருக்கு கேர் டேக்கர் சொல்றத கேட்கும் போது. ஏரியாவுக்கே பவர் கட், ஜெனரேட்டர் ஆன் ஆகாத மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிளாக், 2 பெயிண்டிங்க இடமாத்தி வைக்கிறதுக்கு போதுமான டியூரேஷன் இருந்தது. அப்ப வீட்டுல யாரு இருந்தாங்க அன்னைக்கு பவர் கட் ஆகும் போது? நானு, தோட்டக்காரன், அதுக்கப்புறம் மேனேஜர், 3 பேர் தான் சார் இங்க இருந்தோம், வேற யாருமே இல்லையே சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணும் போது இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்ச விஷயங்கள் 3. 6:30 to 6:40 வரைக்கும், அதாவது 10 நிமிஷம் அந்த ஏரியால பவர் இல்ல, இந்த ஒட்டுமொத்த பங்களாவும் இருட்டுல இருந்திருக்கு. கரண்ட் வந்த உடனே மேனேஜர் அவசர அவசரமா வீட்டை விட்டு வெளியில போறத கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஆனா தோட்டக்காரன் வெளியில போனதுக்கான எந்த அடையாளமும் சிசிடிவி கேமரால இல்ல. கரண்ட் கட் ஆன போது உள்ள இருந்த தோட்டக்காரன் அதுக்கப்புறம் எங்க போனான்ற கேள்வி இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. அதே நேரத்துல யோ, அந்த கேர்டேக்கர் நம்பர் வாங்கிட்டு கரண்ட் கட் ஆன நேரத்துல அவன் யாருக்காவது போன் பண்ணிருக்கானான்னு பாரு. அப்புறம் அந்த தோட்டக்காரன் எங்க போனான் அன்னைக்கு? தெரியல சார், அன்னைக்கு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜெனரேட்டர் கம்பெனி கூட சண்டை போட்டுட்டு இருந்த, அதுவும் இல்லாம நிறைய குழப்பம், அதனால நாங்க யாருமே அவனை கவனிக்கல சார். கேர்டேக்கரோட போன் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும் போது அந்த 10 நிமிஷமும் ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர் கம்பெனியோட, அடுத்து பாயோட, மறுபடியும் ஜெனரேட்டர் கம்பெனியோடன்னு வேற வேற போன் கால்ஸ் பேசிட்டே இருந்ததை காமிக்குது. ஆனா கரண்ட் போகும்போது உள்ள இருந்த தோட்டக்கார கரண்ட் வரும்போது இல்ல. அடுத்த நாள் காலையிலயும் அவன் வேலைக்கு வரலன்றத கேர்டேக்கர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் தோட்டக்கார பக்கம் திரும்பிச்சு. அன்வர் பாய் வீட்டுல இருந்து 2 பெயிண்டிங் காணாம போனது மட்டும் இல்லாம அன்வர் பாயும் கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற கோணத்துல விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆன அந்த 10 நிமிஷத்துலதான் பெயிண்டிங் மாத்தப்பட்டிருக்கணும். அந்த நேரத்துல உள்ள இருந்தது 3 பேர். கேர்டேக்கர் எல்லா நேரமும் போன்ல இருந்திருக்காரு. மேனேஜர், கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் வெளியில போற மேனேஜர் பதட்டமா அவசரமா அந்த வீட்டை விட்டு வெளியில போனாலும் அவர் கையில எதுவுமே இல்ல. அவர் உள்ள வரும்போது அவர் கையில எதுவும் கொண்டு வரல. ஆனா இந்த தோட்டக்கார உள்ள வரும்போது அவனை யாருமே நோட்டீஸ் பண்ணல, உள்ள போகும்போது அவனை யாரும் நோட்டீஸ் பண்ணல. ஒருவேளை இந்த திருட்ட செஞ்சது தோட்டக்காரனா இருந்தா கண்டிப்பா இது அவன் தனியா செய்யலன்றது மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு உறுதியா தெரியும். யோ, அந்த தோட்டக்காரன் யாரு, என்ன ஏதுன்ற தகவல் எல்லாம் கொஞ்சம் விசாரிங்க, அப்புறம் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு கேர்டேக்கர் சொன்ன பதில் இன்ஸ்பெக்டரை இன்னும் அதிர்ச்சி ஆக்குது. பாய் இறந்ததுல இருந்து அவரு வேலைக்கே வரல சார். அவனோட நேம், அட்ரஸ், போட்டோ ஏதாவது இருந்தா கொஞ்சம் குடுக்கறீங்களா? அப்ரோஸ், வயசு 38, சொந்த ஊர் வேலூர். கடந்த 18 வருஷமா இதே இடத்துலதான் குடியிருக்கிறாரு, இதே வேலையதான் பாத்துட்டு இருக்காரு. அப்ரோஸோட வீட்டுக்கு போலீஸ் போய் பாக்கும்போது வீடு புத்தம் புதுசா தொடச்ச மாதிரி இருக்கு. வீடு எப்ப காலி பண்ணாருன்னு சுத்தி இருக்கவங்கள்ட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது நைட் வரைக்கும் வீட்டுல ஆள் இருந்ததை பாத்துருக்காங்க. காலையில வந்து பார்க்கும் போது வீடு பூட்டி இருந்திருக்கு. எப்ப வீட்டுல இருந்தது எல்லாத்தையும் வெளியில கொண்டு போனாங்கன்றது யாருக்குமே தெரியல. அப்ரோஸோட போட்டோவை ஃபேக்ஸ் அனுப்பி வேலூர்ல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்க சொல்லும் போது அப்ரோஸுடைய பாஸ்ட் ரொம்ப பயங்கரமா இருந்தது. 13 வயசுல சிறுவர் சீருத்த பள்ளி ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஒரு பிக் பாக்கெட் கேஸ்ல. அங்க ஜெயிலுக்குள்ள நடந்த சண்டேல வார்டனை போட்டு அடிச்சு 4 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. 18 வயசுல வெளியில வர்ற அப்ரோஸ்க்கு அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல. ஏன்னா அப்ரோஸோட அப்பா அவர் 3 வயசா இருக்கும் போதே இறந்திருக்கிறாரு. அப்ரோஸோட அம்மா தான் அவரை வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அப்ரோஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன ஆனாங்கன்றதுக்கான எந்த தகவலும் இல்ல. 18 வயசுல சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியில வர அப்ரோஸ் 2 வருஷம் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அங்கங்க வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்வர் பாய் அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டிலேயே ஒரு சின்ன வேலையை போட்டு கொடுத்து தான் கூடவே வச்சிருந்திருக்கிறார். மேனேஜர் சார், ஜெயிலேந்து ரிலீஸ் ஆன அப்ரோஸ் மேல அன்வர் பாய்க்கு ஏன் அவ்வளவு அக்கறை?
அப்ரோஸ் உடைய அப்பா அன்வர் பாய் கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்காரு. அன்வர் பாய் வேலை பார்த்தாரா? எங்க? உங்களுக்கு எல்லாம் அன்வரை சென்னைக்கு வந்த பணக்காரனா தானே தெரியும். எங்களுக்கு எல்லாம் வேலூர்ல அவன் பழக்கடை வச்சு கஷ்டப்பட்டதுல இருந்தே தெரியும். பழக்கடையா? அப்புறம் எப்படி போட் கிளப்ல ரெண்டு வீடு, இத்தனை கோடி மதிப்புள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாம்? அன்வருக்கு 94ல ஒரு லாட்டரி அடிச்சது. அப்ப அதோட மதிப்பு 10 கோடி. லாட்டரியிலயா பாய் இவ்வளவு பெரிய பணக்காரரானாரு? ஆமா, அது பிரேம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, அந்த சீட்டு தான். அப்ரோஸ்க்கு அவனோட அப்பாவும் அன்வர் பாயும் சேர்ந்து வேலை பார்த்த விஷயம் தெரியுமா? அத பத்தி அவங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு பாய் சொல்லியிருந்தாரு, அதனால நாங்க யாருமே சொல்லல. அன்வர் பாயோட வேலூர் நாட்களை பத்தி பேசும்போது மேனேஜர்ட்ட இருந்த ஒரு உற்சாகம், அவர் லாட்டரியில பணம் வின் பண்ணதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கினதை இன்ஸ்பெக்டர் கவனிச்சாரு. அன்வர் பாய் பணக்காரனானதோ கோடீஸ்வரனானதோ மேனேஜருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கலன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சது. அதே நேரத்துல அப்ரோஸ் தன்னுடைய ஃப்ரெண்டோட பையன்றத சொல்லாம தான் பாய் அவனை 18 வருஷமா வேலைக்கு வச்சிருந்தாருன்ற தகவலும் இன்ஸ்பெக்டருக்கு புதுசா இருந்தது. இப்போ இந்த அப்ரோஸ் எங்கன்ற கேள்வி பூதாகரமா முன்னாடி வந்து நின்னுச்சு. அன்வர் பாயோட மரணத்துல இருக்கிற சந்தேகங்களை பத்தி அவருடைய மேனேஜர் கிட்ட விசாரிச்சு இன்ஸ்பெக்டர், 35 வருஷத்துக்கு மேல நண்பர்கள்ன்றது மேனேஜர் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. அன்வர் பாய் சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பங்களாவை வாங்குறதுக்கு முன்னாடி வேலூர்ல ஒரு பழக்கடை வச்சு கஷ்டப்பட்டு இருந்த நாட்கள்ல இருந்தே மேனேஜருக்கு அவரை தெரியும். அப்ரோஸ் பத்தின வேற வேற கேள்விகளுக்கு நடுவுல மேனேஜர் சம்பந்தமே இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்பெக்டருக்கு தராரு. அந்த லாட்டரி சீட்டோட 8 நம்பரையும் பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது? 2203 1979 1979 1979 1979. யாரோடையாவது டேட் ஆஃப் பர்த் அது? எனக்கு தெரிஞ்சு யாரோட இல்ல. இந்த நம்பரை கூட்டி பார்த்தா 6 நம்பர் வருது. பாய் அதுக்காக வாங்கினாரா இல்ல இது ஏதாவது ஃபேன்சி நம்பரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்வர் சீட் வாங்கும் போது அவன் பிறந்த தேதி இருக்கிற மாதிரி தான் வாங்குவான். பாஸ்போர்ட் படி அன்வர் பாயோட பிறந்த தேதி November 7, 1943, 07/11/1943. அந்த நம்பர் எதுவுமே இதுல இல்ல. பாயோட பிறந்த தேதியை கூட்டி பார்த்தா வர்ற கூட்டுத்தொகை 8, ஆனா இந்த நம்பரை கூட்டி பார்த்தா வர்றது 6. இத்தனை நாள் இல்லாம பாய் மாத்தி வாங்கின அந்த ஒரு சீட்லதான் பாயோட அதிர்ஷ்டம் வந்திருக்கு போலன்னு யோசிச்சுட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். பணம் எந்த வழியில வந்தாலும் அதை நல்ல வழியில செலவு பண்ணணும்னு அன்வர் உறுதியா இருந்தான். லாட்டரி சீட்ல அன்வர் பாய்க்கு பணம் கிடைச்சதுல மேனேஜருக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லன்றது இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப அழுத்தமா தெரிய வந்தது. அன்வர் பாயை பத்தி மேனேஜர் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கும் போது அவருடைய போன் அடிச்சது. போன் எடுத்து ஓரமா போய் பேசிட்டு வர்ற இன்ஸ்பெக்டர் இன்னொரு கேள்வியை கேட்டாரு மேனேஜர் கிட்ட. உங்களுக்கு மாச சம்பளம் எவ்வளவு கொடுத்தாரு? மாச சம்பளம்னு எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது சார். வேலூர்ல இருக்கிற என் குடும்பத்துக்கு செலவுக்கு பணம் போட்டு விட்டுருவான், அதை தவிர எனக்கு ஒரு 60,000 ரூபாய் கொடுப்பான் இங்க செலவுக்கு. அப்ப மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்க அக்கௌண்ட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து விழுது, அது என்ன கணக்கு? அது மேனேஜருடைய குடும்பத்துக்குன்னு அன்வர் பாய் போடுற சம்பளம் தனியா விழுந்தாலும் டான் 1 லட்ச ரூபாய் மேனேஜரோட அக்கௌண்ட்ல வந்து விழுகுது 1ஆம் தேதி. 3ஆம் தேதி அந்த 1 லட்ச ரூபாய் அப்படியே எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 1ஆம் தேதி இன்னொரு 1 லட்ச ரூபாய் வந்து விழுகுது. அன்வர் பாய் லாட்டரியில ஜெயிச்சு கோடீஸ்வரன் ஆனதுல மேனேஜருக்கு பெருசா சந்தோஷம் இல்ல. அன்வர் பாய் கிட்ட இருந்து மாசம் மாசம் 1 லட்ச ரூபாய் திருடினாலும் அதனால அவருக்கு வாழ்க்கையில பெருசா எந்த மாற்றமும் இல்ல. ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு பெயிண்டிங்க திருடி இருப்பாரோ, அது அன்வர் பாய் கண்டுபிடிச்சிட்டாருங்கிறதுனால அன்வர் பாய கொலை செஞ்சிருப்பாரோங்கிற டவுட்ல இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் மேனேஜர் மேல விழுந்துச்சு. அன்வர் பாய் இறந்த கொலைகேசையும் அன்வர் பாய் வீட்டுல இருந்து பெயிண்டிங் காணாம போன கேஸையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அன்வர் பாய் பணக்காரன் ஆனதுல ரொம்ப பெரிய அளவுல சந்தோஷம் அடையலன்றது அவர் பேசுற விதத்திலேயே தெரியுது. இது தவிர மேனேஜருடைய அக்கவுண்ட்ல 1ஆம் தேதி ஆனா எக்ஸ்ட்ராவா விழுகிற 1 லட்சம் எந்த சூடும் இல்லாம 3ஆம் தேதி காணாம போயிருது. அது சம்பளம்ன்ற கணக்குலயும் வரல, வேற எந்த கணக்குலயும் வரல. ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு மேனேஜர் அன்வர் பாய கொண்டிருப்பாரோன்ற டவுட்ல விசாரணை நடத்துறாரு இன்ஸ்பெக்டர். உண்மையை சொல்லுங்க சார், இந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்ன கணக்கு? அன்வர் பாய்க்கு இது தெரியுமா சார்? அது இத உங்கள்கிட்ட சொல்லலாமா இல்லையான்னு தெரியல சார். இது என்கிட்ட நீங்க சொல்லலனா அன்வர் பாய கொலை பண்ண கேஸ்ல சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டும். அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அப்ரோஸ்க்கு செய்ய வேண்டிய கடனா என் மூலயமா மாசம் மாசம் 1 லட்ச ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல போட சொல்லுவாரு. அவர் சொல்லிதாங்க நான் செஞ்சேன். இவர் எதுக்கு அவனுக்கு காசு தரணும்? அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சார். ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம் சார். ஒரு நிமிஷம். என்னையா சார்? அன்வர் பாய்க்கு ஒரு இன்வைட் வந்திருக்கு. சரி சார், இது பேங்காகோட கடைசி 4 பெயிண்டிங் ஏலத்துக்கு விடுறதுக்கான இன்விடேஷன். பாய் வீட்ல இருந்து காணாம போன 2 பெயிண்டிங்ல ஒண்ணு இந்த ஏலத்துல இருக்கு சார். பாய் வீட்ல இருந்து திருடப்பட்ட பெயிண்டிங் ஏலத்துக்கு வந்திருக்குதா அல்லது
வேற ஏதாவது ஒரு டம்மி பெயிண்டிங்க வச்சு ஏலம் நடத்தி அதை பாய்க்கு விக்க பாக்குறாங்களான்ற ஒரு குழப்பம் வந்தது இன்ஸ்பெக்டருக்கு. இன்விடேஷன் எப்ப பாய்க்கு குரியர் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தா எப்ப பாய் பெயிண்டிங்க காணோம்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அதுக்கு அடுத்த நாள், அதாவது வீட்டில இருந்து பெயிண்டிங் இடம் மாத்தப்பட்டதுக்கு அப்புறம் 8 நாட்கள் கழிச்சு. இன்விடேஷன் அனுப்புனதுக்கு அடுத்த நாள் காலையில அன்வர் பாய் இறந்துட்டாரு. பாய கொலை பண்றதுதான் பெயிண்டிங்க திருடுற கும்பலோட பிளானா இருந்ததுன்னா எதுக்காக இப்படி ஒரு இன்வைட்ட பாய்க்கே அனுப்பி வைக்கணும்ன்ற டவுட் வருது இன்ஸ்பெக்டருக்கு. ஒருவேளை இந்த ஏலத்துல இருக்கிறது ஒரிஜினல் பெயிண்டிங்னா பாய் வீட்டுல இருந்து திருடின கும்பல் தான் இப்படி ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும்னு தோணுச்சு. எதா இருந்தாலும் ஏலம் நடக்கிற இடத்துக்கு போனா நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்னு கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். அன்வர் பாய் இறந்த கொலைகேச விசாரிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அன்வர் பாய் வீட்டுல இருந்து திருட்டு போன பெயிண்டிங் ஏலத்துக்கு வர்றதா வந்த இன்வைட் இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏலம் நடக்கிறதா இன்விடேஷன்ல போடப்பட்டிருந்த இடத்துக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். அங்க ஏலம் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. அந்த அட்ரஸ்ல இருந்தது ஒரு பாழடைஞ்ச பங்களா. சரியா கூட்டி சுத்தம் பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆயிருந்திருக்கணும். இடிஞ்ச இடிபாடுகளுக்கும் தூசிக்கும் நடுவுல நின்னுட்டு இருந்தது அந்த பங்களா. எதுக்காக அன்வர் பாய இந்த இடத்துக்கு வர வைக்க பிளான் பண்ணாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். ஒரு பெயிண்டிங்க அப்படியே வரையறது ஓகே, பிரேம்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே யாரால ரெடி பண்ண முடியும்? ரெகுலரா அந்த பெயிண்டிங்க பாக்குற ஒருத்தரால தான் சார் முடியும். ரெகுலரா அந்த பெயிண்டிங்க பாக்குறது 4 பேர், அதுல பாய் இறந்துட்டாரு. மேனேஜரும் கேர்டேக்கரும் இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. தோட்டக்காரன் அப்ரோஸ் தான் மிஸ்ஸிங். யோ, அவனை பத்தி விசாரிக்க சொன்னல, ஏதாவது தகவல் கிடைச்சதா? தோட்டக்காரன் அப்ரோஸ் உடைய நம்பரை செல்போன் டிராக்கிங்ல சைபர் டீம்ல கொடுத்திருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவனை பத்தின வேற எந்த தகவலும் இப்ப இவங்க கையில இல்ல. அவன் எங்க இருந்தான், அவனுக்கு வேற ஏதாவது அட்ரஸ் இருக்கா, அவனுக்கு இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்ற எந்த தகவலும் அப்ரோஸ் பத்தி இவங்க கையில இல்லவே. சார், அன்வர் பாய்க்கு கடைசியா பால் கொண்டு போய் கொடுத்த வேலைக்காரர் இருக்கா சார், அவங்ககிட்ட பேசும்போது அவன் என்ன சொன்னானா, பால கொண்டு போய் கொடுக்கும் போது அன்வர் பாய் கூட அப்ரோஸ் இருந்ததா சொன்னா சார். பெயிண்டிங் கேஸ்ல மட்டும்தான் இவ்வளவு நேரம் அப்ரோஸ் சந்தேகப்பட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். கடைசியா அன்வர் பாய் கூட இருந்ததும் அப்ரோஸ் தான் தெரிய வந்த உடனே அப்ரோஸ் பிடிக்க வேண்டிய தேவை அதிகமாயிட்டு வர்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சது. அவன் சொந்த ஊர்ல சொந்தக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணு. அவன் யார கான்டாக்ட் பண்ணாலும் உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. இன்ஸ்பெக்டர் சொன்னபடியே வேலூர்ல இருந்த அப்ரோஸ் உடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தகவலை சொல்லி அனுப்புறாங்க போலீஸ்காரங்க. வேலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல சார், இன்னைக்கு காலையில அப்ரோஸ் மாதிரியே ஒருத்தர் அங்க பார்த்ததா வேலூர்ல இருந்து ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு சார். வேலூர்ல இருக்கிற அப்ரோஸ் உடைய சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் போலீஸ் பேசியிருக்காங்க. ஆனா எங்கேயுமே அப்ரோஸ் வரல. இன்னைக்கு காலையிலேயே அப்ரோஸ் அந்த ஏரியால பாத்துருக்காங்கன்னா வேற யார் இருக்காங்க அங்க? எங்க இருக்க அப்ரோஸ் யோசனை இன்ஸ்பெக்டருக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. யோ, அவன் கூட மைனர் ஜெயில இருந்தவங்க லிஸ்டட் சார். இன்னொரு விஷயம் சார், மைனர் ஜெயில இருந்து அப்ரோஸோட ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு என்னையா சார்? அப்ரோஸோட பர்த் டேட் பாருங்க, 22 மார்ச் 1979. யோ, 22 மார்ச் 1979. அன்வர் பாய்க்கு 10 கோடி கிடைச்ச லாட்டரியில இருந்த நம்பர் 22031979. அப்ரோஸோட பர்த் டேட் 22 மார்ச் 1979. எதுனால இப்படி ஒரு சம்பந்தம்? ஒருவேளை இதுதான் அப்ரோஸ் அவர்கிட்ட இருந்து பெயிண்டிங்க திருடுறதுக்கும் அன்வர் பாய கொலை பண்றதுக்கும் காரணமான்னு யோசிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அன்வர் பாய் கொலை செய்யப்பட்ட கேஸ விசாரிச்சிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அன்வர் பாய் வீட்டுல இருந்த பெயிண்டிங்க காணோம்னு ஆரம்பிச்சது இப்ப அன்வர் பாயோட கொலை கேஸ் ஆகி அன்வர் பாய் வீட்டுல தோட்டக்காரனா இருந்த அப்ரோஸ் மேல சந்தேகம் வந்து நிக்குது. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு இதுல புரியாத விஷயம் ஒன்னு இருக்கு. எப்பயுமே தன்னுடைய பர்த்டேட் இருக்கிற மாதிரிதான் லாட்டரி சீட்டு வாங்குற அன்வர் பாய் எப்படி அப்ரோஸ் உடைய பர்த்டே இருக்கிற மாதிரி ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினாரு? எப்படி அதுக்கு கரெக்டா 10 கோடி ரூபாய் பணம் கிடைச்சது? அன்வருக்கும் அப்ரோஸுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார், அப்ரோஸ் கூட மைனர் ஜெயில இருந்து உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுல இப்ப ஒருத்தன் தோட்டப்பாளையத்துல இருக்கா சார். இன்னைக்கு காலையில இந்த ஏரியால அவனை பார்த்ததா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். தோட்டப்பாளையத்துல இருக்க அந்த மைனர் ஜெயில் இன்மேட்டோட வீட்டுக்கு போறாங்க போலீஸ்காரங்க. அங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அப்ரோஸ் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக அவன் கூட இருந்தவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. விசாரணையில இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்த விஷயங்கள் இன்ஸ்பெக்டர் முற்றிலும் எதிர்பார்க்காதது. அப்ரோஸ் உடைய அப்பாவும் அன்வர் பாயும் ஒன்னா வேலை பார்த்திருந்திருக்கிறாங்க. தன்னுடைய கடையில வேலை பார்த்த அப்ரோஸ் உடைய அப்பாவான ரஹபந்த் மேல நிறைய அன்பு வச்சிருந்திருக்கிறாரு அன்வர் பாய். அப்ரோஸ் பிறந்து 3 வயசு ஆகும் போது ரஹமத் இறந்துடுறாரு. லாட்டரி சீட்டு மேல ஆசை இருக்கிற அன்வர் பாய் எப்பயுமே தன்னுடைய பிறந்த தேதியை வச்சுதான் லாட்டரி சீட்டு வாங்குவாரு.
முதலாளி வாங்கும் போது ரஹமத் பாயும் கூட சேர்ந்து வாங்குறதுன்றது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ரோஸ் பிறந்ததுக்கு அப்புறம் எப்பயுமே அப்ரோஸுடைய பிறந்த தேதியை வச்சுதான் ரஹமத் பாய் சீட்டு வாங்குவார். ஆனா ரஹமத் பாய் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஞாபகார்த்தமா அன்வர் பாய் ரெண்டு சீட்டு வாங்குறதுன்றத எப்பயுமே பழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கிறார். ஒண்ணு அவருக்காக அவருடைய பிறந்த தேதியில ஒண்ணும் அப்ரோஸ் பிறந்த தேதி இருக்கிற சீட்டு ஒண்ணுன்னு ரெண்டு சீட்டு வாங்கி வைப்பாரு. அந்த மாதிரிதான் அவருடைய லாட்டரி சீட்டுல அப்ரோஸ் உடைய பிறந்த தேதி இருந்திருக்கு. அப்ரோஸ் உடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் அப்ரோஸ் உடைய பிறந்த தேதி இருக்கிற மாதிரி ஒரு லாட்டரி சீட்டு, அன்வர் தன்னுடைய பிறந்த தேதி இருக்கிற மாதிரி ஒரு லாட்டரி சீட்டுன்னு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு இருந்த அன்வர் பாய்க்கு கிடைச்ச பணத்தை வச்சு உள்ளூர்ல வாழ ஆரம்பிச்ச அன்வர் பாய திடீர்னு பணம் வந்த உடனே ஓவரா ஆடுறா அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொறாமை பார்வைகள், குத்தல் பேச்சுக்கள் இதெல்லாம் இருந்து தப்பிக்கிறதுக்காக பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகுறாரு அன்வர் பாய். ஆனா கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி கணவரை இழந்து மகன் ஜெயில இருக்கிற அப்ரோஸ் உடைய அம்மாக்கு போதுமான அளவு பணத்தை கொடுத்துட்டு வராரு. ஜெயில இருந்து திரும்ப வர அப்ரோஸ் அன்வர் பாய் இல்லாததை கண்டுபிடிக்கிறான். அன்வர் பாய தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒரு வேலை கேட்கிறான். அன்வர் பாயும் வேலை கொடுக்கிறாரு அவனுடைய அப்பாவுடைய முகத்துக்காக. தன்னுடைய பங்களால தோட்டக்கார வேலை கொடுக்கிறாரு அன்வர் பாய். கொஞ்சம் கொஞ்சமா நல்லவன் மாதிரியே பழகிற அப்ரோஸ் ஒரு நாள் அன்வர் பாய் வீட்டுல பிரிண்ட் செஞ்சு மாட்டப்பட்டிருக்க லாட்டரி சீட்டுல தன்னுடைய பிறந்த தேதி இருக்கிறத பாக்குறான். அப்பா அம்மா மூலமா எப்பயுமே அன்வர் பாய் அவர் பிறந்த தேதி இருக்கிற சீட்டை தான் வாங்குவாரு அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். ஜெயிச்ச லாட்டரி சீட்டுல தன்னுடைய பிறந்த தேதி இருக்கிறதுனால தனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்ற ஒரு தவறான எண்ணம் அவன் மனசுக்குள்ள வளர ஆரம்பிச்சு அன்வர் பாய் வாழ்ந்துட்டு இருக்கிறதே தன்னுடைய பணத்துலதான் அப்படிங்கிற ஆத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அவர்கிட்ட இருந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருட ஆரம்பிக்கிறான். அதுல ஒண்ணுதான் பெயிண்டிங்க இடம் மாத்தி அவருக்கே தெரியாம விக்கலான்னு அவன் எடுத்த முடிவு. ஆனா அது அன்வர் பாய் கண்டுபிடிச்ச உடனே அப்ரோஸ்க்கு என்ன பண்ணான்னு தெரியல. கண்டிப்பா அன்வர் பாய் தனக்கு கொடுத்துட்டு இருக்கிற பணத்தை நிறுத்திடுவாரு, தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அன்வர் பாய கொலை பண்ணிட்டா தான் வழக்கம் போல இந்த வீட்டிலேயே இருக்கலாங்கிற முடிவுக்கு வரான். அந்த திட்டத்துடைய செயல்பாடுகள் தான் இந்த ஒட்டுமொத்த கதையும். அப்ரோஸுக்காக வாங்கப்பட்டதில்ல அந்த லாட்டரி சீட்டு, ஆனா அந்த தேதி இருக்கிற மாதிரி வாங்கினதால மட்டும் ஒட்டுமொத்த பணமும் தனக்குத்தான் நினைச்சது அப்ரோஸுடைய தப்பு. ஆசைப்படுறது தப்பே இல்ல, பேராசைப்படுறதுதான் எப்பயுமே மனிதனை அழிவு பாதைக்கு கொண்டு போறது அப்ரோஸ் மாதிரி.